அண்மையில் நடைபெற்ற குரூப் டூ தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிகள் காரணமாக மீண்டும் தேர்வை நடத்த வலியுறுத்தி சென்னை ராஜரத்தினம் மைதானம் அருகில் தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டித் தேர்வர்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ரங்கபாண்டி. ரங்கபாண்டி சொல்லுங்க, இப்போ சமீபத்தில் நடைபெற்ற குரூப் டூ தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டது, அதனால் மீண்டும் தேர்வை நடத்தணும் அப்படின்னு வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று வருது. யார் யார் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், இது குறித்த கூடுதல் கள தகவல்களை பகிருங்க. வணக்கம். தமிழகத்தில் கடந்த 25ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 25ஆம் தேதி குரூப் டூ தேர்வானது தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. இந்த தேர்வில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாள்களும் அவருடைய வினா, அதாவது வரிசை தேர்வு என்னும் மாறியிருந்ததாக குற்றச்சாட்டு இருந்தது. இதனைத் தொடர்ந்து அது சரி செய்ததற்காக காலதாமதமான பின்பு மாணவர்கள் தேர்வர்கள் தேர்வு எழுதினார்கள். இருந்த போதிலும் கூட இரண்டு தாள்களாக, அதாவது காலையும் காலை ஒரு தாளும் மதிய ஒரு தாளும் எழுதப்பட்ட தேர்வில் காலதாமதம் ஏற்பட்டதன் காரணமாகவும் குளறுபடி ஏற்பட்டதன் காரணமும் மாணவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார்கள். அன்று அந்த தேர்வு இருந்தபடிய தமிழ்நாடு தேர்வாணையத்தின் இந்த குளறுபடி காரணமாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும், உடனே மறு தேர்வு நடத்த வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வைத்தனர். இந்நிலையில் அதற்கு இது சம்பந்தமாக அதாவது தமிழ்நாடு தேர்வாணையம் விளக்கம் அளித்தும் கூட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து இந்த கோரிக்கை வலியுறுத்தினர். தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த ராஜரத்தின மைதானத்தில் இந்த அனைத்து நிலை போட்டித் தேர்வுகள் கூட்டமைப்பின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து 50க்கும் மேற்பட்ட நபர்கள் போட்டி, அதாவது இந்த குரூப்பில் தேர்வை எழுதியவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். இவர்கள் தங்களுடைய கோரிக்கையாக, அதாவது இந்த குரூப்பு தேர்வானது பல்வேறு குளறுபடிகளோடு நடந்துள்ளது, எங்களுக்கு சரியான கால அவகாசம் கொடுக்கவில்லை, மன உளைச்சலுக்கு ஆளாகணும், நாங்கள் நன்றாக தேர்வுக்கு தயாராகி வந்தும் கூட இந்த ஏற்பட்ட மன உளைச்சலின் காரணமாக எங்களால் சரியான தேர்வு எழுதவில்லை, அதுவும் தேர்வாணையம் குளறுபடியில் ஈடுபடுவது போன்ற ஒரு செய்கை இருக்கிறது. அதன் காரணமாக ஏற்கனவே இந்த தேர்வை ரத்து செய்துவிட்டு மறுபடியும் தேர்வை நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்துள்ள நிலையில் உடனடியாக இந்த இன்றே தேர்வாணையமானது அறிக்கையிட வேண்டும், அதாவது இந்த பிப்ரவரி 25ஆம் தேதி நடைபெற்ற இந்த குரூப் டூ தேர்வானது செல்லாது, அதனை ரத்து செய்துவிட்டு மறுபடியும் புதியதாக குரூப் டூ தேர்வு நடத்த வேண்டும், மீண்டும் இது போன்ற வரக்கூடிய காலங்களில் இது போன்ற குளறுபடி நடக்கக்கூடாது, இதற்கு தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு அதற்கு காரணமானவர்களையும் தங்களுக்கு கீழ் உள்ள அதிகாரிகளையும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும், தமிழக அரசுடைய முதல்வர் இது போன்ற தவறுகள் நடப்பதற்கு உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இது ஆர்ப்பாட்டமாக நடைபெற்று வருகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரங்கபாண்டி.